நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோமேஷன், ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என் கம்பெனிக்கு எப்படி உதவும், அது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கான இன்வைட் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வி பத்மநாபன். அவர் வந்து பார்ட்னர் ஆஃப் கிராண்ட் பார்ட்டன். இந்த கிராண்ட் பார்ட்டன் கம்பெனி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எம்எஸ்எம்இக்கும் அவங்களோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு யூஸ் ஆகுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பேச போறாரு. வாங்க இப்ப பாக்கலாம். நான் இங்கே கிராண்ட் ஹார்டன் பார்க்கு சொன்ன ஃபேமில் பார்ட்னராக இருக்கோம். நாம் இந்தியா ஃபுல்லாக எம்எஸ்எம்இ செக்டருக்கு சிட்னி அப்புறம் வேர்ல்ட் பேங்க் அந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறோம். எம்எஸ்எம்இ செக்டர் டோட்டல் டெவலப்மெண்ட். ஸோ டோட்டல் டெவலப்மெண்ட்னா எம்எஸ்எம்இ செக்டர் எப்படி காம்பரேட்டிவ் பண்ணுறது அந்த மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்தியா ஃபுல்லாக ஒரு 20 ஸ்டேட்லேயும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்டர்வென்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்குறோம்னா எம்எஸ்எம்இக்கு ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடுறோம், காமன் ஃபெசிலிட்டிஸ் போடுறோம், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் போடுறோம். தமிழ்நாட்டிலே ஒரு 50 காமன் ஃபெசிலிட்டி செக்டர் போட்டிருக்கோம். அது திருப்பூர்லேருந்து சிவகாசி வரைக்கும் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் 20 கோடி காமன் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி தமிழ்நாடே மாற்றம் மாற்றம் பார்க்கணும். இந்தியா ஃபுல்லாக பார்த்தா 1000 கணக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்னு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைவேட் ஸ்கீம்ஸும் இருக்குது, கவர்மெண்ட் பார்க்ஸும் இருக்குது. ஆனால் மற்ற இன்டர்வென்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஒன்று ரா மெட்டீரியல் பேங்க்னு சொல்கிறோம், அப்புறம் ஸ்கில் அப்கிரேடேஷன் ஜிஆர்பின்னு சொல்கிறோம், லீட் மேனுஃபேக்சரிங்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி 4.0 டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் லைக் ஒன்று நாம் சொல்கிறோம், இது பிரிண்டிங்னு சொல்கிறோம் இல்லைங்களா, என்னது 3D பிரிண்டிங். ஸோ 3D பிரிண்டிங் டெக்னாலஜியால் வித் இன் மினிட்ஸ் வி கேன் காப்பி எனி காம்பனண்ட் சே இன் இன்ஜினியரிங் செக்டர் அந்த மாதிரி அண்ட் டெவலப் இட் பை அவர் ஓன் இண்டஸ்ட்ரி. அப்போ நம்ம மெஷினரி மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் சைனா ஜப்பானோட எக்யூப்மெண்ட்டை பார்த்துட்டு அப்ராப்ரியேட்டை எமுலேட் பண்ணி அடாப்ட் பண்ணி நாம் டெவலப் பண்ணுறோம். ஸோ மோல்டிங்கோட டெக்னாலஜி கூட ரொம்ப ஃபாஸ்ட். மோல்டிங் பார்த்தா 2 மாதம் ஆகும், இது 2 மினிட் இருக்கும். ஸோ 3D பிரிண்டிங் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ், மஷின் லேர்னிங் அண்ட் AI. செகண்ட் ஒன் இஸ் வித் ரிகார்ட் டு ரோபோட்டிக் ட்ரெயினிங். ஸோ ரோபோட்டிக் ட்ரெயினிங் இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ ரோபோட்டிக் ட்ரெயினிங் தான் வெல்டிங்கில் பண்ணலாம், அந்த கார்மெண்ட்டில் பண்ணலாம். அது வச்சு காஸ்ட், எஃபிஷியன்சி, டெக்னாலஜி, எவ்ரி திங் இஸ் ரியலி பீங் அப் ஸ்கேல் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இஸ் இன்க்ரீஸ். அதே மாதிரி இது ப்ராசஸில் பார்க்கும்போது, ப்ராசஸில் பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட்டில் ப்ராசஸ் இருக்குது, அது அக்கௌண்டிங்லேருந்து டிசிஷன் மேக்கிங்லேருந்து கஸ்டமர் ரிலேஷன்லேருந்து எல்லாத்தையும் அந்த ப்ராசஸ்லேயோட ஃபுல் ஆட்டோமேஷன் எவ்வளோ முடியுமோ அப்ராப்ரியேட் ஆட்டோமேஷன் பண்ணுறது ஃபார் இன்க்ரீஸிங் ப்ரொடக்டிவிட்டி, தட் கைண்ட் ஆஃப் திங் இஸ் அ ஃபோக்கஸ். ஸோ இது எப்படி எம்எஸ்எம்இ செக்டருக்கு அப்ராப்ரியேட்லி இன்ட்ரிவியூ பண்ணலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெதர் இண்டஸ்ட்ரிக்கு நம்மளே பண்ணியிருக்கோம், 60 லட்சம் ஒரு லெதர் இண்டஸ்ட்ரிக்கு ஃபார் MLND இன்டர்வென்ஷன். அது ரிஜெக்ஷன் வேஸ்ட் பண்ணுறாங்க, 5-10% அவங்க டோட்டல் டேர்ன் ஓவரே காஸ்ட்லே ரிடியூஸ் ஆகுது, மீனிங் ப்ராஃபிட் டபுள் ஆகுது. அந்த மாதிரி மீடியம் சைஸ் யூனிட்ஸ் எல்லாம் இதை இன்காப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் எம்எஸ்எம்இ செக்டருக்கு எப்படி இது வயபிளாக ஒரு காஸ்ட் பெனிஃபிட் வைஸ் வயபிளாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் தான் இன்றைக்கி அஜெண்டா பண்ணுறோம். ஸோ அது குரூப்பாக ஒரு எம்எஸ்எம்இ சேர்ந்து ஒரு 10 MSMEs ஒன்றா சேர்ந்து மஷின் லேர்னிங் இல்லை ஆட்டோமேஷன் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அண்ட் AI டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவங்க ப்ராசஸ் எஃபிஷியன்சி பண்ணலாமா அந்த மாதிரியும் யோசிக்கலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களோட கன்சல்டன்சி ஃபார்மாக அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறீங்க. இப்போ ஒரு நான் ஒரு ஆண்டர்பிரனியர், எனக்கு இந்த சப்போர்ட் வேணும்னா நான் எங்கே வரேன்? ஆமாம், அப்போ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட இந்தியாவில் 20 ஸ்டேட் கூட நாம தான் பண்ணுறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணால் டேரக்டாக நமக்கு தான். ஓகே சார், நீங்கள் உங்கள் ஜேர்னியில் நிறைய ஆண்டர்பிரனியர்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்களோட சக்ஸஸ்க்கு எந்த 2 விஷயம் கம்ப்ளீட்டாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு சார்? ஆர்டர் பண்ணும்போது அது அவரோட மென்டல் ஆட்டிடியூட் தான், டை ஹார்ட் சொல்லணும். ஆர்டர் பண்ணாதது 2 விஷயம். நானும் ஆண்டர்பிரினர்ஷிப் இன்ஸ்டியூட்டில் ப்ரொஃபஸராக இருக்கேன். 2 டைப் ஆர்டர் பண்ணிருக்காரு. ஒன்று, அவர் ஆண்டர்பிரினர் ஆகணும்ட்டு ஆண்டர்பிரினராக இருக்காரு. ரெண்டாவது, வேறு வாயில் வேலை வாய்ப்பு இல்லைன்னு ஆண்டர்பிரினர் ஆகிருக்காரு. 2 டைப் தான் இருக்காங்க. யாரும் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு இருந்தாங்க, ஆண்டர்பிரினர் சும்மா காசுக்காக இல்லை மணி பண்ணோன்ட்டு அந்த போட்டு மட்டும் இருக்காங்க. தட் இஸ் 1 டைப். மெயின் திங் இஸ் ஒரு அச்சீவ்மெண்ட், நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட்னு சொல்கிறோம். அந்த நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் இஸ் அ சைன் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் கேன் பி அ கார்பரேட் செக்டர், இட் கேன் பி அ என்டர்பிரைஸ் செக்டர், இட் கேன் பி எனி செக்டர். ஸோ நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் தான் இருக்கணும், அது இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி சக்ஸஸ். இன்னைக்கு நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக AI வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு பிஸ்னஸ் இன்கார்பரேட்டட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அது பண்ணுறதுக்கான வேல்யூ என்ன, அது என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்? அதான் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஒரு கஸ்டமருக்கு சேல்ஸ் இப்போது நீங்கள் ஃபுல் AI போட்டுட்டு அந்த AI மெஷின் லேர்னிங் வரும். நீங்கள் கஸ்டமர் எப்போ வாங்குறாரு, எதுக்கு வாங்குறாரு, எந்த ரேட்டில் வாங்குறாரு, எந்த மாதத்துக்கு என்ன ஐட்டம் வாங்குவாரு,
எல்லா டிஜிட்டலைசேஷன் கிடைச்சுமே. சோ யூ கேன் மேக் ஃபுல் பிளானிங் டிசிஷன் ஆன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்கிங் எவ்ரிதிங் அந்த மாதிரி. அது மட்டும் இல்ல, ஏ இருக்குன்னா அது கம்ப்யூட்டரே படிச்சுட்டே இருக்கும். முன்னாடி வாட்டி என்ன டேட்டா இருக்கோ அதை வச்சுட்டு அவங்க அப்டேட் Upgrade. So, entrepreneurs, meaning human thing, is a cut out and main thing is stay, robust speed, speed to be manifold. In assessment analysis, etc. So, success with time, agar easier, absolutely, absolutely. Your final words for any entrepreneur? Just is need for achievement will ensure your success. Okay, yes, great.